வணக்கம். கொரோனா கோவிட்-19 நோய் தொற்று ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு ஈஸியாக பரவ முடியும்னு நமக்கு தெரியும். அதுபோல் பொருட்களின் மேற்பரப்புகளுடனான தொடர்பு மூலமாகவும் பரவும்னு நமக்கு தெரியும். இப்படி இந்த வைரஸ் பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீல் சர்ஃபேஸில் 3 நாள் வரைக்கூட வாழ முடியும்னு சொல்லப்படுது. சாதாரணமான சுத்தம் கிருமிகளை முழுசாக நீக்க முடியாது. அப்படின்னா இதை எப்படி நீக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஹாஸ்பிட்டலில் எப்படி சுத்தம் செய்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இங்கு தான் யூவி டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க. இது போல இப்போ வீடுகளிலும் சிறிய யூவி டிஸ்இன்ஃபெக்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் விற்பனைக்கு வந்திருக்கு. இதை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூவி அப்படின்றது புற ஊதா ஒளி, அல்ட்ரா வயலட் லைட். இது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்குது. இந்த யூவி லைட்டை 3 விதமாக பிரிக்கலாம். யூவிஏ, யூவிபி மற்றும் யூவிசின்னு. இதில் யூவிஏ தான் சூரியனில் இருந்து பூமிக்கு அதிகமாக கிடைக்கும் கதிர்கள். இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு அடிவரையில் செல்லக்கூடியது. அதனால் சுருக்கங்கள், ஸ்கின் ஏஜிங் ஆகும். யூவிபியும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண முடியும். இதனால் சன்பர்ன், தோல் கருமை போன்றவை நிகழும். இந்த யூவிசி மிகவும் குறுகிய அதிக ஆற்றல் கொண்ட ஸ்பெக்ட்ரம். இது 99.99% பாக்டீரியா மற்றும் வைரஸை அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ஆனால் இந்த கதிர்களை ஓசோன் லேயர் பூமியில் படாமல் தடுத்துடுது. இப்படி இந்த யூவிசி நுண்ணுயிர்களை அழிக்க வல்லமை கொண்டதால் இதை செயற்கையாக உற்பத்தி செய்து மருத்துவமனைகள், விமானங்கள், அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் விளக்குகள் மற்றும் ரோபோக்கள் மூலம் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக குடிநீரை சுத்திகரிக்க இதுவே அடிப்படையாக பயன்படுத்துகிறாங்க. இப்போது உள்ள கொரோனா காலகட்டத்தில் இந்த யூவிசி மூலமாக நிறைய வகையான விளக்குகள் மார்க்கெட்டில் சில டாலர் மதிப்புக்கு கிடைக்குது. இதன் மூலமாக வீட்டு மேற்பரப்புகளை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா, வைரஸ் மற்றும் நோய் கிருமிகளை நீக்க முடியும்னு வாக்குறுதிகளுடன் நிறைய விளம்பரங்களை பார்க்க முடிகிறது. இப்போது உங்கள் மனசில் உடனே ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு யூவி லேம்ப் வாங்க முடிவு பண்ணியிருப்பீங்க, சரிதானே? அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இந்த புற ஊதா சி ஒளியின் வெளிப்பாடு சில நொடிகளிலே கடுமையான தோல் எரிச்சல் மற்றும் ஐ டேமேஜை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் வைரஸ் இருந்த பொருளின் வடிவம் மற்றும் வகையை பொறுத்து அந்த புற ஊதா அளவு மாறுபடும். இதனால் உலக சுகாதார நிறுவனமான WHO மக்கள் தங்கள் கைகள் அல்லது சருமத்தின் பிற பகுதிகளை கிருமி நீக்கம் செய்ய யூவி விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று அதன் கொரோனா வைரஸ் வலைப்பக்கத்தில் தெரிவிக்கிறது. ஆனாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வீட்டு பொருட்களின் மீது இருக்கும் கிருமிகளை கொல்ல இந்த யூவி லைட்டை யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் யூவிசி லைட் வாங்கும்போது சர்வதேச தர சான்றிதழை சரிபார்த்து அதன் பாதுகாப்பு, பொருட்களை ஸ்டெரிலைஸ் பண்ணும் செயல்திறன், ஸ்பெசிஃபிகேஷனை சரிபார்த்து நுகர்வோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் சில யூவி டிஸ்இன்ஃபெக்ட் லேம்புகள் ஆட்கள் வரும்போது தானாகவே ஆஃப் ஆகி மீண்டும் அவர்கள் சென்ற பின் ஆன் ஆகும் ஆப்ஷனுடன் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இப்படி இந்த யூவி லைட்ஸ் மிக குறைந்த அளவிலான நுண்ணுயிர் நோய்களின் பரவலை குறைப்பதற்கான ஒரு நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பான மற்றும் மலிவான கருவியாகும். ஆனாலும் இப்படி புற ஊதா ஒளி நிறுவிய நிறுவனங்களுக்கு செல்வதற்கு முன் ஆராய்ச்சி செய்யுங்கள். பொதுவாக மருத்துவமனை, அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் போன்ற சுற்றுச்சூழலில் புற ஊதா ஸ்டெர்லைசேஷன் பயனளிப்பதாக இருந்தாலும் வீடுகளில் உட்புற யூவி பொருத்துகள், லைட்ஸ் போன்றவற்றின் பாதுகாப்பு இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது. என்னதான் புதுசு புதுசாக டெக்னாலஜிஸ் வந்துட்டே இருந்தாலும் இந்த நோய் பரவல் காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக கொரோனா வைரஸ் நம்ம ஸ்கின் வழியாக உள்ளே போகாது, கண், மூக்கு, வாய் வழியாக தான் உடம்புக்குள்ளே போகுது. அதனால் நம்ம இந்த பாடி பார்ட்ஸை சுத்தமாக பாதுகாக்கணும். அதுக்கு முதல்ல மாஸ்க் அணிவது மிக முக்கியம். அடுத்தது வீட்டை விட்டு வெளியே சென்று வந்தவுடன் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். கையை கழுவாமல் கண், மூக்கு, வாயை தொடக்கூடாது. அதனால் அடிக்கடி குறைந்தது 20 வினாடிகள் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவுவது பழக்கப்படுத்தி கொண்டால் இதுபோல காலகட்டத்தில் கொரோனா மட்டும் இல்லை, இனி வரும் எந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து கொண்டு நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி எதனா இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.